वेलकम टू कुटीस किचन इनकी नम्ब रे विधा इडियापम कोलुकट पड़पो एप्ली पड़लान पाकल और पात्र और कप पचरी एको ना वो चंपा पचरी एवं उप से ना मिक्स पड़ेल और पात्र कुछ तनी को वो தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பச்சரிசி மாவுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க இது வந்து சம்பா பச்சரிசின்றதனால தண்ணி கொஞ்சம் அதிகமா எடுக்கும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க இப்போ ஓரளவு சூடுல இருக்கும்போது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இது ரொம்ப ஹார்டா இருக்க கூடாது கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் சூடு இருக்கும்போதே பிசைஞ்சீங்கனா மாவு நல்ல சாஃப்ட்டா இருக்கும் இந்த மாதிரி நல்ல பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதல ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து மறுபடியும் நல்ல பிசைஞ்சுக்கோங்க நெய் சேக்கலனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் சாஃப்ட்டா வர்றதுக்காக தான் ஒட்டாம வரும் இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் இத இடியாப்ப உலக்கல சேர்த்துறலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க एव्वलो दूरं नल्ला अलुत्ति वैक्क मुडियुमो अव्वलो दूरं नल्ला अलुत्ति वच्चिक्कोंग इप्पो नम्म इदै मूडिरलाम इड्ली तट्टुल कोंजमा एण्णै तडविट्टु इडियाप्पत्तै पिळिंजिरलाम पारुंग इंद मादिरि सुत्तुनाले अलगा साफ्टा इडियाप्पम वंदिरुदु रोम्बवे ईसिया सेंजिरलाम இப்போ கடைசியா கொஞ்சம் மாவுல குட்டி குட்டியா கொளுக்கட்ட மாதிரி உருட்டிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம சாஃப்ட்டா உருட்டிக்கோங்க இதையும் இட்லி தட்டல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு அடிக்கிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் இட்லி கோப்பரையில வச்சு வேக வச்சிக்கோங்க இப்போ நம்மளோட கொளுக்கட்டையும் இடியாப்பமும் தயாராயிருச்சு கரெக்ட்டா 5 நிமிஷம் தான் ஆச்சு பாருங்க நல்லா வெந்திருச்சு இப்போ இதல கொஞ்சம் இடியாப்பத்தை எடுத்து உதுத்துக்கோங்க நல்லா உதுத்ததுக்கு அப்புறம் और वानलीले और टेबल स्पून एन्ने सेत्तु अरे टी स्पून कड़ुगु और टी स्पून उलुंदु सेत्तु नल्ला वरुत्तुकोंग कड़ुगु नल्ला पोरिंजदुक्कु अप्रों और कांज मिळगा सेत्तु नल्ला वरुत्तुकोंग इप्पो इदु कूड नम्म उदुत्तु वच्चिरुक्कर इडियाप्पत्त सेत्तु तेवयान अलवु उप्पु सेत्तु नल्ला मिक्स पण्णिक्कलाम இப்போ இது நல்லா சூடானதுக்கு அப்புறம் இத எடுத்து வச்சிரலாம் இப்போ நம்ம காரமான இடியாப்பம் தயாரா இருக்கு அடுத்து இனிப்பான இடியாப்பம் பண்ணிரலாம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இடியாப்பத்தை எடுத்து பிரித்துக்கோங்க இதல கொஞ்சமா தேங்காய் துருவல் தேவையான அளவுக்கு சீனி சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நம்ம இனிப்பான இடியாப்பமும் தயாரா இருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ண கொளுக்கட்டைய ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க
இப்போ இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு தேவையான அளவு சீனியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான ஸ்வீட் கொழுக்கட்டையும் தயாராக இருக்குது. ஒரே நேரத்தில் மூணு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.